தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ரோமர் உண்ண அதிகாரம் ஏழாம் வசனத்தை இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போது சில ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் ஏழாம் வசனத்தில் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு நம்ம விசுவாசத்துக்கு கீழ்படுகிறோம்னா அதுவும் அவருடைய கிருப தான் அப்படின்னு பவுல் சொல்கிறான் நம்ம கீழ்படுகிறோம் அடங்கியிருக்கோம் கருத்தருக்காக பல காரியங்களை செய்கிறோம் சாதிக்கிறோம் சில விஷயங்களை சகிக்கிறோம் எல்லாமே அவர் கிருப அப்படின்னு சொல்லியிருக்கான் தமது நாமத்தின் நிமித்தம் அவருடைய பேருக்காக பேர் புகழ்ச்சிக்காக இப்போ நம்ம ஒரு பெரிய மனசனாக இருந்தால் ஒரு தகப்பேன் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் பேர் பெற்றவராக இருந்தால் ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்தால் அவன் பிள்ளைகளை அவன் பேருக்கு தகுந்தபடி அவனை நல்லா வளர்க்கணும் வைக்கணும் நல்லா படிப்பு கொடுக்கணும் நல்லா ராயலாக வளர்க்கணும் அதை பட்டங்கள் வாங்கணும் எல்லாமே அந்த அப்பாவுக்கு தான் அந்த பேர் இன்னார் மகன் அதுக்காவது அந்த அப்பா வந்து பல லட்சங்களை பல கோடிகளை செலவு செய்து பிள்ளைகளுடைய காரியங்களை கவனிக்கிறாங்க உலக மக்கள் அவங்க பேருக்காக அது மாதிரி அவர் நாம நிமித்தம் நம்ம விசுவாசத்தை கீழ்ப்படுகிறது நம்ம ஊழியம் செய்வது எல்லாமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக புகழ்ச்சிக்காக அவர் நாமத்துக்காக மகிமைக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு மெயினாக எதை அங்கே சொல்கிறான்னா எங்களுக்கு கிருபையும் அப்போ சில ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் இதுதான் மெயின் காரியம் அப்போ சில ஊழியம் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு இல்லையா இன்றைக்கி இந்த வேறுபாடாக இந்த ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கி போதர்கள் யாருமே அறியலையே மோசையின் ஊழியின்னு சொல்கிறான் லேவி ஊழியுன்னு சொல்கிறான் என்னென்னமோ ரேகபோத்து ஊழியம் சொல்கிறான் வாய்க்கு வராத பேரெல்லாம் பழைய ஏற்பாட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு ஊழியம் ஊழியம்னு சொல்கிறான் அது ஊழியம் கிறிஸ்தவ ஊழியம் கிடையாது பழைய ஏற்பாட்டு ஊழியும் மோசையினுடைய ஊழியம் லேவி முறைமைக்கு உட்பட்ட ஊழியம் அதுவும் மாம்சத்தின்படி லேவியர்கள் தான் அங்கே ஆசாரிகளை வரணுமே தவிர புறஜாதிக லேவியராக முடியாது ஊழியக்காரனாக முடியாது பழைய ஏற்பாட்டு முறையில் அது இன்றைக்கி நமக்கு எப்படி பொருந்தும் நம்ம எல்லாம் புறஜாதிகள் இருந்து ரசிக்கப்பட்டதுனால நமக்கு எப்படி பொருந்தும் அதனால் பகுத்தறிவு இல்லாத போதர்கள் வித்தியாசம் தெரியாத ஊழியர்கள் இதை முழுவதும் அவன் பைபிள் காலேஜ் சொல்லப்பட்டது எல்லாம் முட்டாளாக தான் இருக்கான் நம்ம பெரிய ஆளுகள்லாம் யார் முட்டாள்தானே முன்னோர்கள் முழுவதும் சொல்லி கொடுத்த ஆவிக்குரிய தகப்பங்கள் முழுவதும் பைபிள் காலேஜ் முழுவதும் பாரம்பரியங்கள் முழுவதும் சாமான்கள் முழுவதும் தற்கொலைகள் தானே இல்லாதவங்க தானே முட்டா ப பசங்களை தானே நான் சொல்கிறேன் நான் அப்படி தானே அவங்கள நம்ம சொல்ல வேண்டியது யார் சொன்ன யார் கரெக்டாக சொன்னாங்க யார் சொன்னாங்க ஒன்று ரெண்டு போசலை ஒலியும்னு சொன்னாலும் மறுபடியும் பழைய ஏற்பாட்டையும் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம் தான் தவிர அவன் கரெக்டாக சொல்கிறான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படி கெட்டிக்கார மாதிரி பெரிய இதாக சொல்லுவான் டக்குன்னு அப்புறம் பெந்தைய கோஷுன்னு சொல்லிடுவான் அப்புறம் பேந்தை மாமண்டம்னு மாமன்றம்னு சொல்லிடுவான் பெந்தையோசம் அனுபவம்னு சொல்லிடுவான் பெந்தயகோசு சபைன்னு வ வசனத்தில் இல்லையே பெந்தே கோஷ ஒலியும்னே இல்லையே ஒன்றுமே இல்லையே நியாயப்பிரமாணத்தையே சொல்கிறான் நியாயப்பிரமாண போதகராக தான் அவன் இருக்க விரும்புகிறான்னு ஒன்று தீமையத்தே ஒன்று எல்லை தீமையத்தேக்கு பவுட் சொல்கிறான் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னு அதுலேயே எட்டு ஒம்பது பத்து தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது அதில் நீதிமானுக்கு விதிக்கப்படலை கிறிஸ்தவங்க எல்லோரும் நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸுவால் நீதிமான ஆக்கப்பட்டவங்க இல்லை அவங்க இயேசுவே வெளிப்படலை யூதர்கள் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமாரை ஏற்றுக்கறல அது எப்படி நம்ம மொட்டை தலைக்கு மு முழங்காலுக்கு முடித்து போட்ட மாதிரி எப்படி பேசலாம் இன்றைக்குள்ளே போதவுள்ள அந்த பகுதி அறிவு இல்லை புது உடன்படிக்கைன்னு முட்டா பையனாக சொல்கிறான் லேவி ஊழியம்னு அவனே தான் சொல்கிறான் புது உடன்படிக்கை கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது எப்ரரி எட்டு பதிமூணில் புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினத்தை பழமையாக்கினார்னே போட்டிருக்கு புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே பழசு முடிஞ்சு போச்சு நீ அதையும் அந்த ஊழியமும் லேவி ஊழியும் அதையும் ஜெய் செய்கிறேன்னு சொல்கிறேன் நீ என்ன மெண்டலா இல்லை நீ யார் சைக்கோவா இப்படி ஆக்கி வச்சுட்டான் பைபிள் காலேஜில் தான் சொல்கிறேன் பைபிள் காலேஜில் தயவு செய்து படித்ததை சொல்லாதீங்க நம்பினதை சொல்லாதீங்க எவனோ ஆவிக்குரிய தகப்பைன்னு ஒருத்தன் பெரிய அறிவாளி மாதிரி எல்லாம் முட்டா பசங்க தானே எல்லாம் எல்லா க தற்குரிகள் தானே எவனும் பகுத்து சொல்லலையே ஆனும் ரெவ ரெவரெண்டாக படித்த வந்தால் போத ஐயராக இருந்தவன் தான் நான் டாக்டர் ரெண்டு டாக்டர் பட்டம் வாங்கினவன் தான் பைபிள் காலேஜ் படிப்பு நிறையா படிச்சிருக்கேன் தபாரில் படிச்சுருக்கேன் க கரஸ்பாண்ட் நிறையா படிச்சுருக்கேன் ஆர்டினேஷன் வாங்கி நிறையா நேரடியாக காட்டேன் பாருங்க நிறைய ப பட்டங்கள் எங்கிட்ட இருக்குது அந்த வழி முழுவதும் தப்புன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன் தூக்கி எறிஞ்சு இது தான் மெயின் அப்போது சில உபதேசம் ஊழியம் இது தான் அதனால தான் இதை நான் அதிகமாக பேசினேன் வலியுறுத்துனேன் இனிமேலாவது மக்கள் வெளிப்படையிட்டுமேண்டு நான் தொடர்ந்து இதை வலியுறுத்த வேண்டியதாக இருக்கேன் சும்மா நான் இருக்க முடியாது இதை அறிஞ்ச பிறகு இந்த வெளிச்சம் வந்த பிறகு நான் உண்டு என் வேலை உண்டு இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லி நான் பாட்டு ஒதுங்க முடியாது என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியத்தை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியல எல்லாருக்கும் ஏற குறைய எனக்கும் தெரியாமல் தான் இருந்தேன் கர்த்தர் என் கண்ண திறந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து இதை பொதுவாக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் புஸ்தங்கள் அதுக்கு முன்னாடி புஸ்தங்களை வலியுறுத்தியிருக்கேன் பத்திரிக்கை நடத்தியிருக்கேன் நிறையா செஞ்சுருக்கேன் இப்போ ஆண்டவர் கிருவையில் இந்த வீடியோ நமக்கு ஒரு வசதியாக இருக்கிறதுனால இந்த வீடியோ கூட ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரமாக நான் செய்யலை நேச்சராக அப்படியே எடிட் பண்ணாமல் அப்படியே செய்கிறேன் உள்ளது உள்ளதுன்றும் இல்லாத இல்லாதன்றும் அப்படியே சொல்கிறேன் எளிய முறையில் ஊழியம் தான் விரும்புகிறேன் செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு உகந்ததுன்னு பகல் சொன்ன மாதிரி ஆடம்பரம் பண்ணி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை எவ்வளவோ கஷ்டம் சோதனை எவ்வளவோ வறுமை எத்தனையோ ஊழியர்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படி நம்ம இருக்கிறோமா அது நல்லதா அது கத்தோடைய பணத்தை வீணில அநியாயமாக போகக்கூடாது அதனால் நம்ம ஊழியம் வந்து அப்போ சில ஊழியம்தான் நல்லா போகுது அப்போ சிலன்னா அது அர்த்தம் அனுப்பப்பட்டவர்கள்னு அர்த்தம் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள்னு அர்த்தம் தாமனத்தினால் அல்ல ஏதோ ஒரு மனசனால் அல்ல பைபிள் காலேஜினால எந்த அமைப்பாலும் இல்லை தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள் பரசுத்தாவியானவராலே அனுப்பப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே அனுப்பப்பட்டவர்கள் அப்படி பார்க்க போனால் ஏசு தான் முத அப்போ சொலர் எபிரே மூணு ஒன்றில் போட்டிருக்கு நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போ சலர் அப்படின்னு போட்டிருக்கு இயேசுவை ஒரு அப்போ சொலர்னே போட்டிருக்கு ஏன்னா ஒரு தேவனாலே முதல் முத அனுப்பப்பட்டார் அவர் வராட்டினா இந்த அப்போ சில மூலியமே இல்லையே நமக்கு அவர் வந்த பிறகு தான் அந்த ஸ்தானத்தில் ஒரு பன்னிரவரை தேர்ந்து கொண்டு லூக்கா ஆறு பதிமூணின் படி அவர்களை அப்போ சிலர்ந்து பேரிட்டார் அது ஒரு பட்டம்னு சொல்லியே அப்போ சில ஒன்று இருபத்தி நாலில் பேர் சொல்கிறான் அப்போ சில பட்டத்தில்ன்னு சொல்கிறான் அதனால் ஒரு பட்டம் அது அவருடைய அதாவது இருந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இயேசு ஒரிஜினல் அப்போ சொலர் அவர்கிட்ட இருந்து ஜெராக்ஸி கலர் ஜெராக்சி நல்லா க இதில் எடுத்தோம் குவாலிட்டியில் எடுத்த மாதிரி அப்போ சொலர்களை அவங்க ஸ்தானத்தில் வச்சாரு அந்த அப்போ சொலர்கள் தான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி நிருபங்களை எழுதுனாங்க அந்த நிருபங்கள் தான் இன்றைக்கி நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிருபங்களில் ஊழியம்னா என்ன உபதேசம்னா என்ன சத்தியம்னா என்ன பழைய ஏற்பாடுகள் என்ன புதிய ஏற்பாடு என்னென்ன இயேசுவின் ஊழியர் என்ன மோசையினுடைய மரணத்துக்கு ஏதுவான மொழி என்ன அந்த மகிமை எது இந்த மகிமை எது பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடு எது ரொம்ப 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 தெளிவாக இந்த நுருபங்கள்லே இருக்குது இதை விட ஒரு பைபிள் காலேஜு இல்லை இதை விட ஒரு வேதாகம கல்லூரி இல்லை இதை விட ஒரு உபதேசம் கிடையாது இதை விட ஒரு மேன்மை கிடையாது இதை ஒன்றை வச்சு தானே ஒரு பெரிய காலேஜு கட்டே வருஷ கணக்கில் ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறான் நீ அதுக்கு எல்லாம் நேரம் செலவு பண்ணி அடிமையாக போக வேண்டிய அவசியமே இல்லை இதைப்படி மகனே இதை நல்லா படித்து இதை அதே அப்படியே கடைப்பிடி நல்ல தமிழில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு சீகன் கையா முத ஜெர்மனியிலிருந்து வந்து கஷ்டப்பட்டு தமிழில் கற்று எழுதுனாலும் போல இப்போ உள்ள நம்ம மொழிபெயர்ப்பு டாக்டர் ஃபவர் ஹென்ரி ஃபவரால் நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டது அவர் ஒரு பிராமணராக இருந்து ரசிக்கப்பட்டதுனால நிறைய சமஸ்கிருத பாஷை இதில் நிறையா இருக்குது தமிழோட சமஸ்கிருதத்தை சேர்ந்ததுனால தான் இது வந்து சமஸ்கிருதமும் தமிழும் இணைஞ்சதுனால இந்த இது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதனால் தேவ பிள்ளைகளே இந்த மொழிபெயர்ப்பு தான் மூல மொழியிலிருந்து எவ்வளே இல்லை மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாகவே இருக்குது இங்கிலீஷிலிருந்து இருந்து மொழிபெயர்க்கல எதுக்கு எடுத்தாலும் சிலர் இங்கிலீஷ் பேசுகிறான் ஒரு இதில் ஒன்றும் தெரியலனா இங்கிலீஷ் தசு புசுன்னு சொன்ன உடனே அவன் பெரிய அறிவாளி இங்கிலீஷ் வந்ததே ஒரு ஐநூறு அறநூறு வருஷம் தானே ஆகுது அதெல்லாம் ஒரு இது இல்லை கல் தோன்றி மண் தோன்றா மூத்த தமிழ் குடிமகன் பேசுனது தமிழ் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பிறகுதான் எல்லா மொழிகளும் வந்திருக்கு அந்த மூத்த தமிழில் ஒரிஜினல் தமிழில் கரெக்டாக இன்றைக்கி நம்ம கையில் கடவுள் கொடுத்துருக்காருன்னா இதை விட என்ன உனக்கு படிப்பினை வேணும் அறிவு வேணும் விளக்கம் வேணும் விளக்கமாகவே இருக்குது இதை எவனும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நானும் இதை விளக்கலை இதை எழுதினதை அப்படியே வாசிக்கிறேன் அப்படியே பேசுகிறேன்னு தவிர விளக்கமெல்லாம் கொடுக்குற அளவில் எனக்கு அறிவு இல்லை ஞானம் இல்லை எவனுக்கும் அந்த புத்தி கிடையாது தேவனுடைய ரகசியங்களை ஆதி அப்போ கூட இருந்து எழுதுனதுனால ஒரு சில விளக்கங்கள் நம்ம உலக பிரகாரமாக தெரிஞ்சுக்கிறமே தவிர ஏசு சொன்னவைகளெல்லாம் அறிகிறதுக்கெல்லாம் நமக்கு பற்றா அது அறிவு உளவு அறிவு ஞானம் அறிவு எல்லாம் பக்கிசங்கள்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த ஆதி எப்போது சொல்கிற வந்து அவரை கண்ணார கண்டோம் காதார கேட்டோம் கைகளால் தொட்டதமாக இருக்கிற ஜீவ வசனத்தை குறித்து உங்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கோம் கட்டு கதைகளை நாங்கள் எழுதலைன்னே பேதர் சொல்கிறானே ஒன்று பேதர் ஒன்றும் அதிகாரம் பதினாறில் கட்டு கதைகளை நாங்கள் சொல்லலை பதினாறு பதினேழில் நேரடியாக நாங்கள் தான் கேட்டது சொல்கிறோம் ஒன்று வர ஒன்றா அதிகாரத்துலேயும் கூட ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் கைகளிலான தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வசனத்தை கொண்டும் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் எங்களோட ஐக்கியமாக இருக்கும்படி நீங்கள் வாங்க எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அப்படி குமார் நாக இயேசுவோடு இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதனால் நீங்கள் இனிமேல் எந்த ஐக்கியத்தையும் சேராதிங்க எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் விலகி இந்த அப்போ சொல ஊழியத்துக்கு அந்த ஐக்கியத்துக்கு வந்துடுங்க அப்போ சொல்லணும்னு வாயில் சொல்கிறதோ எழுதி போடுறதோ இல்லை இந்த உபதேசம் நிறுவங்களில் முழுவதும் இருக்குது அதை நீங்கள் படித்து அதன்படி உங்களை மாற்றிக்கங்க அவ்வளோதான் உங்கள் சபை மாறணும்னு அவசியம் இல்லை எங்கிட்டாவது நீங்கள் போங்கன்னு நான் சொல்ல வரல ஏவனையாவது நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி எவனையும் சொல்ல முடியாது என்னையும் சொல்ல முடியாது யாருமே இதில் கிடையாது ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாதவர் அவருடைய பரசுத்தாவியானவர் வெந்தேகோ நாளில் இறங்கினவர் இன்றைக்கும் பூமியில் இருக்கார் இப்போ இருக்கார் அவரால் மொழிபெயர்க்கப்பட்ட கருத்து தான் அப்போ சொலர்கள் எழுதியிருக்காங்க வேத வாக்கியங்கள் முழுவதும் தேவனால் தான் அருளப்பட்டிருக்கு அதனால தான் அது கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது அப்படியே கைகொள்ளுங்க பேசுங்கன்ட்டுருக்கு உன் சொந்த ஐடியா உன் புத்தி உன் அறிவெல்லாம் இதில் பூத்த வேணாம் இதில் உள்ளபடியே நீங்கள் பேசி ஊழியத்தை செய்ங்க அப்போசலர் என்ற தேவனாலே அனுப்பப்பட்ட ஏசு அவரால் அனுப்பப்பட்ட அப்போசலர்கள் அந்த ஊழியத்தை தான் எங்களுக்கு அருளை செய்திருக்கிறார் அருளி செய்திருக்கிறார் அந்த தான் நம்ம ஊழியமாக இருக்கணுமே தவிர பழையற்பாட்டு லேவி ஊழியத்துக்கு போகக்கூடாது அந்த வித்தியாசத்தை தயவுசெய்து ரெண்டு குழந்தைர் மூணு அதிகாரத்தை படிங்க ரெண்டு குறுநீர் மூணு அதிகாரத்தை படித்தாலே அதில் ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறலாம் எவிரிய நிறுவனங்களில் நிறைய விளக்கம் இருக்குது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை